ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கு தினமும் லைட் டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டோங்க, ரிவிஷனோடு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு தாங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து 10th புக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் குரூப்பில் இருந்தாலும் வந்து அந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க, ஓகே? அது ஏன்னு தெரியல. அடுத்து நான் 100 விஷயமும் சொல்கிறேன். லேப் அசிஸ்டண்ட்டுக்கு தமிழ் வராதுன்னு யார் சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாரஸ்ட் எக்ஸாம், ஏன்னா எஸ்ஏ எக்ஸாமில் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, அதே போல் பாரஸ்ட் எக்ஸாம்லேயும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அப்போ இந்தமாதிரி தமிழ் தகுதி தேர்வு எல்லா எக்ஸாமிலும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறப்போ ஏன் வந்து யாரும் தமிழ் படிக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்போ உட்காந்து தமிழை மாஞ்சி மாஞ்சி படிச்சுட்டு இருக்க போகிறீங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ ஓகே, நீங்கள் வந்து இப்போ இப்போயே ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா தமிழ் ஒரு பக்கம் நீங்கள் படிச்சு வச்சிங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் வந்துருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் தமிழ் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அப்படியே ஒரு படமாக நம்ம டெய்லி லைவ் டெஸ்ட்டாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 9th வரை நம்ம முடிச்சதால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இந்த வீக்லேருந்து 10th புக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 9th ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படங்கள், நான் அதனால் 10th புக் ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமாக இந்த டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டெட்டுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்க பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், அவங்க சயின்ஸ் மேஜராக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தமிழ் இங்கிலீஷ்க்கு எல்லாருக்கும் காமன் தான் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரு ரியலாக நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால் டெட்டுக்கு படிக்கிறவங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண பாருங்கள். ஒரு ரியல் ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்கிறதுனால எப்படி படிக்கிறீங்கன்னே தெரியாது, 10th புக்கை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு வந்து நீங்கள் அப்புறமா லேட்டாக வீடியோ பார்த்துட்டு லேட்டாக இது பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை, ஓகேங்களா? நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா டெட்டுக்கு போய் எந்த எக்ஸாம் படிக்கிறோம்னாலும் அதுக்கப்புறம் தமிழ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு வைக்கலாம், இல்லை தமிழ் வரக்கூடிய வாய்ப்புகள் டிஎன்பிசிலாம் தமிழ் கம்பல்சரி வரப்போகுது. ஸோ எப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எல்லோரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து வந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ண பாருங்கள், டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும், ஓகேங்களா? சரி கைஸ், நம்ம என்னென்ன சிலபஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ டெய்லி டெஸ்ட் தாங்க, டெய்லி லைவ் டெஸ்ட் தான். ஸோ இப்போ இந்த வாரம் என்னென்னா 10th வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். 7/1 இன்றைக்கினா 29/3/2022 நாளையிலேருந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ 29/3/2022 அன்றைக்கி 7/1 நடக்குது, 10th வகுப்போட 7/1, ஓகேங்களா? எப்போனா எப்போ போல் நைட்டு 9:30, ஓகேங்களா? 9:30 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நடக்குங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ் 1st 7 நாளைக்கு 9:30. அதே போல் தமிழ் 2nd 7, 10th வகுப்பு தமிழ் 2nd 7, 30/3/2022 எப்போனா புதன்கிழமை நடக்கும்போது, ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் 1st 7 2nd 7 சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் மூலம் படிச்சுட்டு வந்துடுறீங்க, ஓகேங்களா? அதே 9:30 தான். அடுத்து 10th வகுப்பு 7/3 வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2022 அன்றைக்கி நடக்கும்போது 9:30 மணிக்கு தாங்க அதுவும் நடக்கும்போது, ஓகேங்களா? ஸோ அடுத்து 7/3 என்ன பண்ண போகிறீங்க, 31ஆம் தேதி வந்து படிக்க போகிறீங்க. அடுத்து 7/4/1/4/2022 அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் பண்ணும்போது 7/4 நடக்கும்போது அதே 9:30 மணிக்கு தான் வந்து நடக்கும்போது, ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனோட தான் வந்து லைவ் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரச்சனை இல்லை. தயவுசு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து கூட வந்து ஒரு ஏழாக படிச்சுன்னு வரதுக்கு உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ 4 7 படிச்சிட்டிங்க. ஸோ அந்த வீக்கோட சண்டே, ஸோ 7/1 வரலும், ஓகேங்களா? என்னன்னு பார்த்தோன்னா 3/4/2022 என்னங்க, 3ஆம் தேதி தானே, ஓகேங்களா? ஸோ 3/4/2022 வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து இந்த முதல் 4 7 சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அடுத்து 5 7 படிக்க போகிறோம், அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ 10th புக்கு மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th 12th இருக்குது, அதையும் நம்ம கரெக்டாக எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா வேகமாக வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அப்போ பெரிய போர்ஷன் 9th வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா படிச்சிருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 7 தான். ஸோ 2 வீக்ஸில் நம்ம 10th புக்கு முடிச்சுட்டு தூக்கி போட்டு நம்ம அடுத்த புக்குக்கு போயின்னு வந்துடலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த எக்ஸாம் படிக்கிறோம்னாலும் தமிழ் உங்களுக்கு பயங்கர ஒரு முக்கியமான ஒரு இது ஏற்படுத்த போது, தமிழ் உங்களுக்கு முக்கியமான ஒரு இது ஏற்படுத்த போது, அதனால் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 7 அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உட்காந்து படிச்சிங்கன்னா கூட வந்து நீங்களால் வந்து படிச்சிட முடியுங்க, ஓகே? ஒன்றுமே இல்லை, ஒரு மணி நேரம் நீ மற்ற சப்ஜெக்ட் என்ன வேணாலும் படிங்க, ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் படிச்சிட முடியும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் படிச்சுட்டு அடுத்து ஒரு 1 ஹவர் மறுபடியும் ரிவிஷன் போல் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது பக்கவாக வந்து உட்காந்துருங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியல, சில பேர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், லேபுக்கும் தமிழ் தகுதி தேர்வு வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் லேப் அசிஸ்டன்ட் பற்றி தனி வீடியோ நான் போடுறேன், நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்ருங்க, நான் தனி வீடியோ அதை பற்றி நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் தமிழ் தகுதி தேர்வு வைக்கலாம், ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வு வைக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறப்போ இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு அப்போ வந்து நான் பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து அது இருக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.